விஜய் சாரோட 65 படத்துல திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இளம் டைரக்டரான நெல்சன் திலீப்குமார் தான் விஜய் சாரோட 65 படத்தை டைரக்ட் பண்ணிருந்த நிலையில இப்போ மேலும் ஒரு பிரபல டைரக்டரோட பெயர் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கு. இவரோட படங்களை ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் சார் இப்போ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல மாஸ்டர் அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. மிகுந்த திருப்பரப்புக்கு மத்தியில பிரம்மாண்டமா உருவாயிருக்கும் மாஸ்டர் படத்துல விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சபதியும் விஜய் சாருக்கு ஜோடியா மாளவிகா மோனும் நடிச்சிருக்காங்க. இந்த மாஸ்டர் படமானது 2021 பொங்கல் ட்ரேட்டா தியேட்டர்களை ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில விஜய் சாரோட அடுத்த படமான 65 படத்தை முதல்ல ஏஆர் முருகதாஸ் தான் இயக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா சில காரணங்களால திடீரென ஏஆர் முருகதாஸ் விஜய் 65 படத்துல இருந்து விலக இளம் டைரக்டரான நெல்சன் அவர்கள் தான் விஜய் சாரோட அடுத்த படமான 65 படத்தை இயக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா, விஜய் சாரோட 65 படத்தை நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ணலையாம். பிரபல நடிகரும் டைரக்டருமான எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான் விஜய் சாரோட 65 படத்தை டைரக்ட் பண்ண இருக்காராம். எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ண போகும் விஜய் சாரோட 65 படத்துக்கு பிரபல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களாம். இன்னும் சில தினங்கள்ல இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு டீசர் மூலமா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட இருக்கிறதாகவும் தகவலுடைய இருக்கு. சமீப காலமா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படங்களோட அப்டேட்டுகளை ஒரு டீசர் மூலமா தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் டிவி படத்தோட டைரக்டர் எஸ்என் குறி குறித்த அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் டீசர் மூலமா வெளியிட இருக்காங்களாம். மேலும் விஜய் டிவி படத்தோட படப்பிடிப்பு ஜனவரி மந்த்ல ஸ்டார்ட் ஆக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 2021 ஏப்ரல் வரைக்கும் டாக்டர் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ல நெல்சன் திலீப்குமார் பிஸியா இருக்கனால விஜய் சாரோட 65 படத்தை எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ண இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா விஜய் சார் கூட்டணியில குஷி படம் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இப்போ ரெண்டாவது முறையா எஸ்ஜே சூர்யா விஜய் சாரை வச்சு டைரக்ட் பண்ண இருக்காரு. விஜய் சாரோட 65 படத்தை எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ண மிரட்டலா இருக்குமா இல்ல வேற எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண மிரட்டலா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் விஜய் சாரோட 65 படத்துல இருந்து விலகி இருக்கும் ஏஆர் முருகதாஸ் திடீரென ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. விஜய் 65 படத்துல இருந்து விலகி இருக்கும் ஏஆர் முருகதாஸ் அடுத்ததா யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருக்கு. இப்படி இருக்கும்போது அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் ஒரு அனிமேஷன் படத்தை டைரக்ட் பண்ண இருக்காராம். ஹாலிவுட்ல இருக்கும் பிரபல தயாரிப்பு நிறுவனமான டிஸ்னி பிக்சர்ஸ் கூட ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்திருக்காரு. உலக அளவுல ஹிட் அடிச்ச லயன் கிங் படத்தை போல டிஸ்னி பிக்சர்ஸுடன் சேர்ந்து ஏஆர் முருகதாஸ் பிரம்மாண்டமான ஒரு அனிமேஷன் படத்தை டைரக்ட் பண்ண இருக்காராம். இந்த படத்தை இயக்கிறதுக்காக ஏஆர் முருகதாஸ் ஏற்கனவே தன்னிடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்களையும் அழைச்சிருக்காராம். மேலும் தமிழ் சினிமாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஏஆர் முருகதாஸோட இந்த அனிமேஷன் படம் உருவாக இருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏஆர் முருகதாஸ் முன்னணி ஹீரோக்களை வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்காராம். விஜய், அஜித், சூர்யான பல முன்னணி ஹீரோக்களை வச்சு மெகா ஹிட் படத்தை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அனிமேஷன் படத்தை டைரக்ட் பண்ண இருக்கிறது சினிமா பிரபலங்களுக்கு மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அதே சமயம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போகும் அனிமேஷன் படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. ஏஆர் முருகதாஸோட இந்த அதிரடி முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.